ஹலோ மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃபரீத் டாக். பேசிக்கொண்டிருப்பது உங்கள் ஃபரீத். ஆக்சுவலாக ஆஃப்டர் லாங் டேஸ் ஐ எம் பேக் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாள் ஆச்சு, சேனல் இருக்கா இல்லையா, உயிரோட தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அண்ட் இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து, தம்பி வீடியோ போடுறியா, அண்ணன் வீடியோ போடுறியா இல்லையா, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடும் அப்படிலாம் வந்து நிறைய மிரட்டல்லாம் விட்டுருக்காங்க. சரி ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சடனாக தோணி ஒரு முடிவு பண்ணி ஒரு வீடியோ எடுத்துருக்கோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு அதாவது July 2nd வந்து என்னோடய உடன் பிறந்த பிறப்பில் ஒருவரான முதல் தம்பி ஃபஹீமுக்கு வந்து பர்த்டே. அதுக்காக வந்து இப்போ நம்ம ஹாஸ்டலில் வந்து இங்கே ஒன்றா தான் இருக்கோம், அந்த பிஜியில் வந்து ஒன்றா தான் இருக்கோம். இங்கே வந்து வந்து கேக் கட் பண்ண போகிறோம், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ வந்து கேக் கட் பண்ணி அவனோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து திடீர்னு தோணுச்சு வீடியோ எடுக்கலான்னு, ஸோ கேக் வாங்கலான்னு கிளம்பியாச்சு. ஓகே, இது ஒரு வீடியோவாக எடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். சரி வாங்க, போயிட்டு கேக் வாங்கிட்டு அடுத்து என்னென்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். லெட்ஸ் கோ. எஸ், நம்ம வந்து கேக் ஷாப்புக்கு வந்து வந்தாச்சு. எங்கே எந்த ஷாப்புக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எஃபி கேக்ஸ், ஒன் ஆஃப் த ஃபெமிலியர் பிராண்டு, நல்லாயிருக்கும் கேக் டேஸ்ட்லாம். இவங்கள்ட்ட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஒரு கேஜி வாங்கினா வந்து ஹாஃப் கேஜி ஃப்ரீயாக தருவாங்க. ஆக்சுவலாக இப்போ ஒருத்தன் கேட்டான், அப்போனா ஹாஃப் கேஜி வாங்கினா 1 kg ஃப்ரீயாக தருவாங்களான்ற மாதிரி கேட்டான். சரி ஓகே, இங்கே தான் வந்து கேக் வாங்க போகிறோம், உள்ளே போய் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு. இது எப்படி ஹாஸ்டலில் அவனுக்கு கொண்டு போய் அவனுக்கு தெரியாமல் வச்சு இதை காப்பாற்ற போகிறான்னு தெரியல, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. வாங்க உள்ளே போகலாம். எஸ், வந்து கேக் வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. என்ன கேக் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சரி பரவாயில்ல, அவனுக்கெலாம் வந்து கேக்லாம் கட் பண்ணுறோம், நம்மளும் நாலு நல்ல கேக் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு பிளாக் ஃபாரஸ்ட் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். 1/2 kg ஃபஸ்ட்டு வந்து இவன் வந்து 1 kg ஆர்டர் பண்ணலான்னு சொன்னால், எப்படியும் வந்து நிறைய வேஸ்ட்டாக தான் போக போகுது, 12 மணிக்கு எப்படி சாப்பிட எடுக்க போகிறது கிடையாது. ஸோ 1/2 kg வந்து ஆர்டர் பண்ணி. இப்போ அடுத்த ஒரு பெரிய டிஸ்கஷன் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த அருகாரில் இந்த ஜீவன் வந்து அவனுடைய கிளாஸ்மேட்டு, அந்த இதில் கேக்கில் வந்து என்ன நேம் எழுதலாம், யூஸ்வலாக வந்து தெரியும், அதில் அவங்க பேர் மட்டும் எழுதாமல் மற்ற எல்லா அந்த பட்ட பேர்கிட்ட பேர் எல்லாத்தையும் வந்து எழுதிட்டுருப்போம். ஸோ அடுத்த டிஸ்கஷன் அதுதான், அதில் என்ன பேர் எல்லாம் அப்படின்னு தீவிரமாக வந்து அவன் அங்கே இங்கேயும் தெரிஞ்சு தெரிஞ்சு கூகுள்லாம் பண்ணி யோசிச்சுட்டுருக்கான். ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறான், அவனுக்கு ஒரு பட்ட பேர் என்னன்னு கேட்டால் அவன் பாட் லிஸ்ட்டாக சொல்லிட்டுருக்கான். நமக்கு வீட்டில் கூப்பிட்ற பேர், ஊரில் கூப்பிட்ற பேர் தெரியும், ஹாஸ்டலில் காலேஜில் என்ன வச்சுருக்காங்கன்னு தெரில, பார்க்கலாம். நல்ல ஒரு டிஸ்கஷன் முடிச்சதுக்கப்புறம் ஒரு நேம் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எஸ் பொருளே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு, ஹாஸ்டலுக்கு வந்தாச்சு. இப்போது அடுத்த ஒரு பெரிய டாஸ்க் என்னென்னா, இங்கே உள்ள ஓனர் அம்மாட்ட வந்து கெஞ்சி கூத்தாடி இதை தூக்கி ஃப்ரீசரில் வைக்கணும். ஏன்னா மேலே கொண்டு போனால் வந்து கரெக்டாக இருக்காது, அந்த இவனுக்கு வந்து என் தம்பிக்காரன் என்ன மாதிரி தான் இருப்பான், கரெக்டாக ஃபுட்டு வந்து மோக்க முடிச்சு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுவேன், அதை வித்துட்டு போயிருப்பாங்க, விட்டு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, குட் பை. இப்போ வந்து இங்கே வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு அடுத்த 12 மணிக்கு எடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலாம். ஐடியா இது வரைக்கும் அவனுக்கு தெரியாது, பிகாஸ் 2 நாள் மாதிரி ஏதோ தோணுச்சு சொன்னேன், பசங்க தம்பிக்கு பிறந்த நாள் ஒன்று வருதுரா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம், ஓகேண்ணா பண்ணிடலாண்ணா தின்றலாண்ணா கேக் சாப்பிட, அவனுக்கு செலிப்ரேட் பண்ணுறதுலாம் இங்கே நோக்கம் கிடையாது, நாங்கள் கேக் செலிப்ரேட் சாப்பிட்ணும். சரி ஓகே, இப்போ வச்சுட்டு அடுத்து 12 மணிக்கு சந்திப்போம், என்னென்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். இவன்ட்ட ஒரு வாக்கு வாங்கியிருக்கேன், அவனை அடித்து வெளுக்கணும் அப்படின்னு, பர்த்டே ஃபங்க்ஷன்ற பேரில் அடிப்பல்ல எப்போதுமே வந்து நல்லா போர்வை எழுத்து போட்டுட்டு சீக்கிரமா தூங்குறவங்க, நாளைக்கு காலேஜ் வேற இல்லையா, ஆல்மோஸ்ட் மதியம் வந்து 11:20 ஆயிடுச்சு, இன்னும் கொட்ட கொட்ட முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்போ தான் பசங்க சொல்லிட்டு போனீங்க, தூங்குல ப்ரோ தூங்குல ப்ரோ, ஆக்சுவலாக அவன் தூங்கினாங்கன்னா ஒரு பிளான் இருந்துச்சு, அந்த தூக்கத்துல எழுப்பி வேற லெவலில் வெறுப்பெட்டி காண்டாக்கி தான் பிளான் இருந்துச்சு. இப்போ தெரில என்ன பண்ண போறோன்னு, நல்லா முடிச்சுட்டு சுத்திட்டு கிடக்குறான், இங்கே யாரும் யாரும் வந்துட்டு வந்துட்டு வேற போயிட்டு இருக்கான். பார்க்கல என்ன நடக்க போகுது அப்படின்னு, கரெக்டாக 45 மினிட்ஸ் மோர் என்னுடைய உடன் பிறந்தவனுக்கு பிறந்த நாள் வரதுக்கு. எஸ் ஃபைனலி அவன் தூங்கிட்டான் பாடி, அப்போ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தான் ஆக்சுவலி, இன்னும் தூங்கலையே தூங்கலையே, அவனோட தூக்கத்துலேருந்து எழுப்பி இந்த இரிட்டேட் பண்ணி டார்ச்சர் பண்ணணும்,
பலூன் பலூன்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்களே. ஆக்சுவலாக வந்து அதுதான் பிளானு. தூங்க மாட்டேன்னு நினச்சேன். 11:40-45 அந்த லைனில் வந்து படுத்தாலே இருந்து படுத்துட்டாரு, தூங்கிட்டாரு. எஸ் பாப்பா என்ன பண்ணுவோம், கீழே போய் வந்து வச்சோம் இல்லை ஃப்ரிட்ஜில் அந்த கேக் எடுத்துகிட்டு வந்து முடிஞ்சளவு வச்சு செய்வோம், லெட்ஸ் கோ. ஆனால் என்ன அப்படின்னு அடிக்கிறத அதெல்லாம் வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியுமான்னு தெரியலை. பிகாஸ் அவன் என்ன போஸ்ட்டில் இருக்கான், எந்த லட்சணத்தில் இருக்கான்னு தெரியல. சென்சார் கண்டென்ட் ஆகிடக்கூடாது, அதை போஸ்ட் பண்ண முடியாமல் போயிடக்கூடாது. டிஷர்ட்லாம் போட்டு உனக்கு நல்லா படுத்திருக்கான், டிஷர்ட்லாம் போட்டு உனக்காக படுத்திருக்கான். ஓகே ரைட், இல்லை போகலாம். அவர் வந்து பலூன் ஊற்றிட்டு இருக்காரு மேது மேது. வாங்க போகலாம், கீழே போனவா. செம்மையாக மழை பெய்யுது. எஸ் த டைம் இஸ் 11:08 ஆயிடுச்சு. இப்போ போய் அவனை எடுத்துகிட்டு போய் அவனை எழுப்பிட்டு அவன் அந்த பெட்டில் வச்சு அவன் கண்ணு முன்னாடி வந்து வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. அதே மாதிரி நல்லா தூங்கிட்டு இருக்கா அவன் அடிச்சு எழுப்ப போகிறாங்க. இந்த கேக் இஸ் ஹியர், பசங்கள்லாம் ரெடி. ஏய் அவனை ட்ரெஸ் செட்டை போட்டுக்கணும், டிசைன் இதை போட்டுரு, டீஷர்ட் போட்டு பயமே. நான் நம்மளை நம்ம பேர் அவனை வந்து கேண்டில் உழுதுவதை ஆஃப் பண்ணனா மேலே வந்து இதெல்லாம் வச்சு ரெடியாக வந்து இது பண்ணியிருக்காங்க. பேண்டெல்லாம் போட்டு பயமே, நீ வந்து டீஷர்ட் எப்படி பச்சை சென்சார் கண்டிப்பாக அவன் கட் பண்ணுறது, அவனா கட் பண்ண வைக்கணும். சென்சார் என்னன்னா வேறு ஜாலியாக கழிக்கிட்டு இருக்கான். இப்போ அதான் அவன் டிஷர்ட்லாம் போட்டு விட்டு பிள்ளையை சீரி சீ கரைச்சி வெளியே வந்து கண்டினியூ பண்ணலாம். எஸ் இட்ஸ் ஆல் செட், ஹியர் வி கோ. 3 2 1 அவர் வந்து சீரி செங்காரிச்சு ஆல்ரெடி ஷர்ட்லாம் போட்டாச்சு. ஏதோ எத்தனை வயசு ஆகுது இப்போ, 42 ஏதாச்சும் ஒரு சைடு நின்னப்பா. ஓகே கேக் வெட்டிட்டு தானா செலிப்ரேட் பண்ணுவாங்க, கேக் வெட்டுறேன் நான். ஒரு கேக் வெட்டி நான் சாப்பிட்டேன். என்ன மேம் எனி மோர் ஹேப்பினஸ் அது பை பை பல நானே வெட்டிட்டேன். ஓகே ஓகே ஹேப்பி பர்த்டே. அவனே வாயில போத்துருவானே.
தாண்டி ஒரு ஃபன் கண்டென்ட் அதையும் யோசிச்சது தான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக எடுத்தது. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரலாம், வரவேதுக்கு முன்னாடியே ப்ளீஸ் ஸ்டேவே. நிறைய விஷயங்கள் நீங்களே உங்களோட பர்சனல் யோசிச்சு பார்த்துட்டு அடுத்தவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட பர்சனல் யோசிச்சு பார்த்துட்டு அடுத்தவங்களுக்கு சொல்லுவோம். அண்ணன் வந்து இது செலிப்ரேட் பண்ணுறோம், இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னு நினச்சோன்னா அவங்களோட பேரில் வந்து நம்ம வந்து தர்மம் தான தர்மங்கள் செய்யலாம். எனக்கு பர்சனலாக ஒரு நாளைக்கு ஒரு ஐடியா இருக்குது, பிளான் இருக்குது, கம்ப்யூட்டர் நேமில் வந்து ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு ஃபுட் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காட்டி செய்யறது கிடையாது. நம்மளோட ஒர்க்ஸ் வந்து நம்ம சந்திர சில விஷயங்கள் வந்து மற்றவங்க இன்ஸ்பைரும் பண்ணலாம். ஸோ மக்களே, எஸ் தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ ஃபுல்லாக அட்லீஸ்ட் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஸ்மைல் பண்ணிப்பீங்க நம்புகிறேன். ஒரு இடத்துல சின்ன ஒரு ஸ்மைல் வந்திருந்தாலும் சரி, இந்த வீடியோ நான் எடுத்ததுக்கான சக்ஸஸ் அடைஞ்சிட்டு தான் இருந்தோம். கண்டிப்பாக வேற ஒரு வீடியோவில் இன்னும் சீக்கிரமாக வேறு ஒரு கண்டத்தில் வேற ஒரு இடத்துல வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிக்கணும்னு நம்புறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. அந்த உங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து கமெண்ட் பண்ணுங்க. அந்த நம்மளோட வீடியோ வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறந்துடாமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாப்பி பர்த்டே பை. என்னென்ன எக்ஸ்பிரஸ் என்னென்ன பண்ணா ஓகே எஸ் அடுத்த விடுவது உங்கள் பரி தமிழ்.